இந்த ஏழு எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். எஸ் ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு இப்ரிஷன் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3D டெக்ஸ்ட் இன் ஃபோட்டோஷாப். ஓகேங்க, ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண கையோட நம்ம இந்த 3D எஃபெக்ட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான ப்ரீசெட்டோ ஆக்ஷனோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோஷாப்பில் இன்பில்ட்டாக இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் லேயர் பார்த்தீங்களா, அதாவது லேயர் ஸ்டைல், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கிரேடியன்ட் ஓவரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட கிரேடியன்ட் ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேடியன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்களே ஓனாக அந்த லைக் கலரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த இடத்துல இந்த கிரேடியண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் லைக் பிராண்டிங்காக. ஓகேங்களா, ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆங்கிள் வந்துட்டு -90 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த ஸ்கேல் வந்து 123 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைக் ஸ்கேல்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ரெண்டு கலரோட மிக்ஸ் வந்துட்டு லைக் நமக்கு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ 123 ஆர் 125 நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அடுத்த எஃபெக்ட்டையும் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் லைட்டாக மூவ் பண்ணிச்சு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்ததான் நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் ஓவர்லேவை திருப்பி இன்னொரு லைக் டூப்ளிகேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் ஐக்கான், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து மேலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மேலே இருக்கிற லேயரை சூஸ் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிறத சூஸ் பண்ணக்கூடாது, மேலே இருக்கிறது. ஓகேங்களா, இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த பிளெண்ட் மோடை லீனியர் அதாவது ஆட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே சின்னதாக ஒரு சேஞ்சஸை பார்ப்பீங்க. இந்த சேஞ்சஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா நம்மளுடைய அந்த 3D டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹைலைட், ஒரு மெட்டாலிக் ஃபீல் எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இதில் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறத வந்துட்டு பிளாக்காக மாற்றிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இந்த இடத்துல அதாவது இந்த கையோட ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாப் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் ஒயிட், பிளாக் ஒயிட் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து திருப்பி நம்ம பிளாக்காக மாற்றிக்க போகிறோம். அண்ட் அடுத்ததாக இந்த எண்டை வந்துட்டு நம்ம ஒயிட்டாக மாற்றிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு மெட்டாலிக் ஃபீல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது உங்களுக்கு எப்படி வேணுமோ, அதாவது இந்த மெட்டாலிக் ஃபீல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான தப்போ கரெக்டோ கிடையாது. ஓகேங்களா, ஓ சாரி, ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. இது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஹைலைட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி ஓகே, ஒப்பாசிட்டி வந்து ஒரு 35 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா 30 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 30 வச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டேரக்ஷன்லேருந்து அந்த ஹைலைட் வரணுமா, இல்லைனா கீழேருந்து வர மாதிரி இருக்குமா, ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 90 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் மேலே லைட்டாக க்ளோ ஆகி நடுவுலுமே க்ளோ வர மாதிரி, அவ்வளோதான். சரியா, இதுக்கு அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது இன்னர் ஷேடோ. அது எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த இன்னர் ஷேடோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஆல்ரெடி செட்டாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, அண்ட் இந்த பிளெண்டிங் மோட் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க, கலர் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் ஆங்கிள் வந்து 43, அதாவது என்னென்னா இந்த சைட்லேருந்து நமக்கு லைட் வர மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அதாவது நம்ம என்னென்னா இந்த இன்னர் ஷேடோன்றதை வந்துட்டு லைட்டாக நம்ம ஒரு லைட் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஆங்கிள் மேலேருந்து லைட்டு க்ளோ ஆகி எனக்கு இந்த லைட் ரிம் லைட் வர மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து நான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ், இந்த சைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. ஓகேவா, அண்ட் இந்த குவாலிட்டியெலாம் நீங்கள் எதுவும் டச் பண்ண வேண்டாம், அப்படியே டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக நம்ம ஆப்வியஸாக அவுட்டர் க்ளோவை ஆட் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கனால அப்படியே உங்களுக்கு வந்துடுது கிளிக் பண்ணோன்னே, நான் உங்களுக்கு லைக் ஸ்பீடாக சொல்லிடுறேன் என்னென்ட்டு. ஸோ ஒபாசிட்டி அண்ட் நாய்ஸ், நாய்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள்
இப்போ வந்துட்டு நாய்ஸ் இல்லாமல் பிளைனாக இருக்குங்களா. அதே இதே நான் நாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டாட் டாட்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு நாய்ஸியான ஒரு லைக் அது ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெக்ஸ்சர். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இது பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஆப்வியஸாக நாய்ஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அண்ட் பிளெண்ட் மோடை வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கலர், அதாவது இந்த அவுட்டர் க்ளோட கலர் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டெக்ஸ்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபங்கியாக தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கான்ட்ராஸ்டான கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இங்கே லைக் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறனால, அதாவது ஒரே தீமில் இருக்கிற மாதிரி பார்க்குறனால நான் அதே கலர் தீம் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதே சேம் ஆரஞ்ச் சேம் கலருன்னு கிடையாது, அந்த சேம் தீமில் அந்த ஃபேமிலியில் இருக்கிற கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்ததான் வந்துட்டு இது ஒன்றும் இல்லைங்க, அந்த எலமெண்ட்ஸ், அதாவது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த க்ளோ அதை வந்து குறிக்கிறது தான். அண்ட் இந்த சைஸ், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சைஸ் வேணும் அப்படின்றது, இதுவுமே உங்களுடைய டெக்ஸ்டோட சைஸை பொறுத்து நீங்கள் அதிகப்படுத்துறது சின்னது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதே வேல்யூஸை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே பர்ஃபெக்ட். அடுத்ததான் நம்ம ட்ராப் ஷேட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ தான் அந்த ஒரு 3D டெப்த் வரப்போகுது. எப்படி நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு லைட்டாக ஒரு டார்க்கிஷ் ரெட் மாதிரி கலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே. இது போதும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் கூட டார்க்கான கலர், யா இது போதும்னு நினைக்கிறேங்க ஓகே. ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நான் 90 சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. 90 ஓகே பர்ஃபெக்ட். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த சைஸ் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆக வேணாம், டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன் ஓகே. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஒரு 3D ஃபீல் வருது இல்லை, அதாவது ஒரு ஃபேக்கான 3D தான், உண்மையான 3D கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு லைக் தம்ப்நெயில் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு லைக் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ட்ராப் ஷேடோ. இன்னுமே நம்ம இன்னும் ரெண்டு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இது டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் இப்போ கீழே இருக்கிற ட்ராப் ஷேடோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிறது. ஸோ கீழே இருக்கிற இந்த ட்ராப் ஷேடோ வந்துட்டு லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். லைக் முதல்ல இந்த கலரை வந்து பிளாக்காக மாற்றிக்கலாம் ஓகே. அடுத்ததான் நம்ம இந்த ஒப்பாசிட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆங்கிளும் அப்படி இருக்கட்டும். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். லைக் 15 வந்து 30 மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த ஜீரோக்கு பார்த்தீங்களா சைஸ், இதை வந்துட்டு 16 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ஷேடோ கிடைக்கும் ஓகேவா. இதுக்கு அடுத்ததான் நம்ம திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இருக்கிற ட்ராப் ஷேடோவை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேயும் டிஸ்டன்ஸ் அண்ட் சைஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 கொடுத்து பார்க்கலாம் ஓகே, 60 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொடுத்தா மேபி இல்லை, யா யா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து லைட் அடிக்குது, அதாவது நம்ம மேலே அந்த ரிம் லைட் வர மாதிரி வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட கண்டினியூஷன் பிரகாரமாக, அதாவது அங்கேருந்து அடிக்கிறனால ஷேடோ கீழே வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க, எந்த தப்பும் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த 3D டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய க்ரியேட்டிவான அவுட்புட்ஸை எங்களுக்கு டேக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுடைய யூடியூப் சேனல் ஆர் உங்களுடைய கிளைண்ட்டோட யூடியூப் சேனலுக்கு தரமான கில்லர் யூடியூப் தம்ப்நெயில்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்க. அண்ட் அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.